டேய் நாட்டுப்பத்துல 4 மணி நேரமா நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். ஒரு நாயும் காணோம். நாயின் ஒருத்த சிங்காகிற கேட்டுட்டு எருமாடுமா நிக்கிறியடா பஞ்சாப்ல போர் அடிச்சா அந்த நியூஸ் உனக்கு எப்படா தெரியும்? எனக்கு இருக்கிற தேசப்பத்துல உன்னை அடிச்சே கொண்டுடுவேன். காச அந்த ரேஸ் சில்லறக்கா? டேய் 50 ரூபாயே சில்லறதாண்டா, 500 ரூபாய் 1000 ரூபாய்டா நோட்டு போடுறா. நாங்க முடியல, இவனே ஒரு கை நாட்டி இவனுக்கு ரெண்டு கைத்தடிகள் போகிறா. எஸ்கூஸ் மீ சார், நாங்க சோசியல் சர்வீஸ் பண்றோம், ஒரு காலேஜுக்கு நியூ பிளாக் கட்டி கொடுக்குறோம், அதுக்கு எஸ்டிமேட் 15 லாக்ஸ், உங்களால முடிஞ்ச டொனேஷன். பாப்பா இப்படிதான் நேத்து ஒருத்தன் பஞ்சாப் புயல் நிவாரணம் 50 ரூபாய் போனான். அது பஞ்சாப் போச்சா இல்ல பட்டச்சாரத்துக்கு போச்சான்னு தெரியல. டேய் வரடா, மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து பூடான் பம்பர் லாட்டரி 1 கோடி ரூபாய் சார். எது வேணும் சார்? பூடானே வாங்கிக்கோ. ரெண்டு வீடு இதா. டேய் இதுக்கு மட்டும் பரிசு இல்லல, உன்னை கட்சியில இருந்து தூக்கிடுவேன். என்னடா இது? பம்பர் குழுக்கள் 1 கோடி பூட்டான் லாட்டரி. பூடான் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை 1 கோடி. டேய் படுவா, பூடான்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற இன்னொரு அந்நிய நாடு. இங்க பார், பாத்துட்டேன் என்ன நக்கலா, எங்கே இருக்கிற பூடான் நாட்டுக்கார அவன் லாட்டரி டிக்கெட்ட இந்தியாவில் விற்கிறான், குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல விற்கிறான். இந்த டிக்கெட்டை பாடுறான், இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் எதுவுமே இல்ல, குறிப்பா பூடானில் இருக்கு, இந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. இதுக்கு என்னடா அர்த்தம்? நாங்க வாங்குறோம்னு அர்த்தம். வாயிலே அடிப்பேன், உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தையே நம்புற ஒன்ன மாதிரி சோம்பேறிங்க. தமிழ்நாட்டுலதான் அதிகமா இருக்காங்க பூடா நாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் இங்க கட்டுற காலேஜுக்கு டொனேஷன் கேக்குறேன், நீ பூடா நாட்டுக்கு டொனேஷன் பண்ற. போடா சோம்பேறி, உழைச்சு முன்னேறதுக்கு வழிய படுறான். நம்பர நோட் பண்ணிருக்கேன், இது மட்டும் விளையாட்டு அப்புறம் நினைச்சுக்கிறேன். ஆமா விழுந்திருக்கிற போது போடாடே, ஊருக்கு ஒருத்த இதே மாதிரி சீட்டு அச்சடிச்சு குத்திட்டு இருக்கான். போடா புண்ணாக்கு. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அனுகுண்ட ஆறுமுகம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த இயக்கத்தின் பிரச்சார பீரங்கி அண்ணன் அனுகுண்ட ஆறுமுகத்திற்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஏன் கழுத்துல போட்டுக்காம வீசிட்டீங்க? எதுக்குள்ள என்ன இருக்கு யார் யாரு வெடிகுண்டு வச்சிருந்தா சொல்ல முடியாது, நீயே வச்சாலும் வச்சிருப்ப. போய எனக்கு முன்னால் பேசியவர் தீவிரவாதிகளை பத்தி பேசினார், ஆனால் நான் அதை பேசப் போவதில்லை. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம். சார் தேர்தல் நிதி போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணுக்கு மேல் விண்ணிலே விளையாடும் வெண்ணிலவு தமிழ் மண்ணுக்குத்தான் சொந்தம் என்று அந்த நிலாவை பிடித்து வந்து தமிழகத்தின் மத்தியில் தோரணை கட்டி தொங்க விடுவோம். செருப்பால் அடிப்ப நாய, நிலா என்ன வீட்டு மாறாடா புடிச்சுட்டு வந்து கட்டுறதுக்கு பாடுவா. சார் போடுங்க சார். சின்னசாமி நம்ம தலைவர் தான் அடுத்த செய்யும், நீ குடுறா குடி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் கடலுக்குள் ஆளுக்கு 1 ஏக்கரா பட்டா போட்டு கொடுப்போம். இப்ப எதுக்காக நீங்க கைய தட்டீங்க? கடலையே அவன் பட்டா போட்டு குடுக்கறேங்கறான், அங்க போய் நீங்க குடும்பம் நடத்த முடியுமா இல்ல விவசாயம் பண்ண முடியுமா? உங்கள மாதிரி கிறுக்கனங்க இருக்கனால திரும்ப திரும்ப அவரு வரானுங்க. டேய் மேடை விட்டு ஓடி போயிரு. சார் 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 கூப்பிடல. உங்களை எங்கேயோ பாத்துருக்கனே. எங்க அண்ணன் பஞ்சாப் புயல் நிவாரண நிதி வசூல் பண்ணும் போது பாத்திருப்பேன், என் தம்பி காலேஜ் டொனேஷன் பிரிக்கும் போது பாத்திருப்பேன். இல்லையே சந்தேகமா இருக்க. எங்க பிறப்பே சந்தேகப்படுறியடா? இதுக்காக எங்கள மாதிரியே வந்து செத்து போயிட்டானே எங்க அப்பன், அவனடா வந்து பதில் சொல்ல முடியும்? பெரிய தெய்வமன் முறம்புற ஒரு பப்ளிக் லைஃப்ல உள்ளவனே உள்ள முடிச்சு வச்சிருக்கிய, இதனால என்ன நடக்கு தெரியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிட்டிய. ஓ நீ மாவட்டவனா? மாவட்டம் ஏன் ஐயா மாவட்டங்களா? மாவட்ட செயலாளர் என்னங்க அர்த்தம்? மந்திரியாக போறேன்னு அர்த்தம். அதேங்க அப்பா, ஸ்டேட் லெவல்
அது வரைக்கும் தான் உத்தேசங்களா இல்ல சென்ட்ரல் வரைக்கும் ஐடியாவா? சென்ட்ரல் லெவலுக்கு போக கூடாதா? அப்படி போடு. அப்போ பாலிடிக்ஸ் கரைச்சு குடிச்சிருப்பீங்க. நீ தமிழ்நாட வேற ஸ்டேட்டா? இந்த அணுகுண்டு ஆரம்பத்தை பத்தி தெரியாம இருந்திருக்கிய. இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் என் பிங்கர் டிப்ஸ் இல்லையா? அப்படிங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? பத்தியா பாலிடிக்ஸ் சம்பந்தமில்லாததான் கேட்க கூடாது. சரி, எத்தனை பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியுமா? நான் வேல்ட் அளவுக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கிராமத்தை பத்தி கேக்குறிய. சரி, எத்தனை ஊராட்சி ஒன்றியம், எத்தனை முனிசிபாலிட்டி, எத்தனை கார்பரேஷன் இருக்குன்னா தெரியுமா? நான் இந்தியாவில இருக்கிற 90 கோடி மக்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்திய சிந்தனைக்கே வந்துருவோம். இந்தியாவில எத்தனை ஸ்டேட் இருக்கு? காபி எஸ்டேட், டீ எஸ்டேட், ஏலக்காய் எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட், அப்புறம் ரியல் எஸ்டேட். இப்படி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை எஸ்டேட் இருக்கு தெரியுமா? பரதேசி நாயே, இந்தியாவில 27 ஸ்டேட் இருக்கு. எதுன்னு சொல்ற தெரிஞ்சுக்க. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், கோவா, அசாம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், மேற்கு வங்காளம், ஒரிசா, அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நானே இன்ஸ்பெக்டரா தாண்டா இருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சனாலதான் நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க. தெரியாதனாலதான் நாங்க எதிர்கட்சி, பின்னாடி மந்திரி. கரெக்ட். கரப்ஷன்ல கவர்மெண்ட் டிசால்வ் ஆகுமே, அப்போ உங்க கையில விளங்க மாட்டதுக்கு நாங்க தான் வருவோம். ஆட்சியை பிடிச்ச உடனே தானே கவர்மெண்ட் டிசால் ஆகும். அதுக்கு முன்னாடி உன் வேலைக்கு வேட்டி வச்சா? அப்படி போடு. ஏய், பெரிய பெரிய ரவுடிங்களை நாங்க பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிளேடு எடுத்து எங்க உடம்பையே கீறிக்கிட்டு தற்காப்புக்காக சுட்டுட்டோன்னு கொன்றுவோம். அந்த நிலைமை தான் நான் உனக்கு. ஏய், இப்ப நான் உனக்கு சுடுவேன்டா. சுடாதீங்க. எல்லுங்கப்பா. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் சார். எங்க ரெண்டு பேரும் வீட்டுல ஒத்துக்கல, ஊர் சேனங்க வேற துரத்துறாங்க. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் சார். என்னடா எங்கேயோ திருச்செந்துரா, அங்கிருந்து இங்க புழைச்ச வந்த பையன் எங்க ஏரியா பொண்ணு லவ் பண்ணா நாங்க சும்மா விட்டுமா? தமிழ் இனம் எங்கெங்க வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம். ஏண்டா, திருச்செந்தூர் என்ன அமெரிக்காவா இல்ல ஜப்பானா இல்ல சுவிட்சர்லாந்தா? திருச்செந்தூர் தமிழ்நாடு தான்டா. திருச்செந்தூர் தமிழ்நாட்டு சேர்த்து என்ன சொல்லல? நீங்க பெரிய முட்டாளா இருப்பீங்க. வாடா, தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்கல்ல. ஏண்டா நாய, திருச்செந்தூர்ல பிறந்த ஒரு பையன் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் அந்நிய மனுஷன். நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக எங்கடா பாடுபட போறீங்க? மனித நேயம், உலக ஒற்றுமைன்னு பேசுவீங்க. காலத்தில் வந்தா ஊர்க்காரன் ஆகிடுவீங்க, ஜாதின்னு வந்தா ஜாதிக்காரன் ஆகிடுவீங்க, மதம்னு வந்தா மதத்துக்காரன் ஆகிடுவீங்க. மடையா, நீங்க எல்லாம் என்னைக்கிற மனுஷனா வாழ போறீங்க? ஏயா, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனோட வரக்கூடாது, ஒரு மிருகத்தோட வந்திருக்கீங்களே, அத கொண்டா. முதல்ல இந்த தேச துரோகிய சுட்டு கொண்டா சரியா போயிடும். உங்களை எப்படி புரியல? செத்ததுக்கு அப்புறம் சில பேரை எரிப்பாங்க, சில பேரை புதைப்பாங்க. இதுல எது கரெக்ட் சொல்றேன்? எங்க ஜாதியில புதைப்பாங்க. ஓ அப்படியா? ஓ கான்ஸ்டேபிள், கதமாப்பேட்டை சுடுகாட்டுக்கு போய் ஒரு புனை வருதுன்னு சொல்லு. எல்லாருக்கும் 6க்கு 3 குழி வெட்டுவாங்க, இதுக்கு 7க்கு 4 கட்ட சொல்லு. பத்தாதா? சரி, 7க்கு 5 போடுப்பான். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே ஒல்லியா தான் இருந்தாரு. நாட்டையே சுரண்டீங்க, அது எப்படி உருண்டையா இருக்கிறீங்க? என்ன முறைக்கிற ஓங்கி அப்புன்னா குளிடா. மகனே, உன் விதி பாத்தியா? என்கிட்டயே வந்து மாட்டிட்டியடா. பாலிடிக்ஸ்ல நான் ஸ்டேட் லெவல் கிடையாது, சென்ட்ரல் லெவல், சென்ட்ரல் லெவல் சொன்னியே. நீ கரெக்டா தாண்டா சொல்லிருக்க, இப்ப நீ சென்ட்ரலுக்கு தாண்டா போக போற. என்ன நான் முடிக்கிற? சென்ட்ரல் சென்ட்ரல் ஜெயிலத்தான் சொன்னேன். வீட்டுல கைங்க என்னங்க? விலங்காவது நல்ல உலக கொண்டாட கூடாது, துருப்பிடிச்ச உலக கொண்டாடுறீங்களே. நீயே ஒரு துருப்பிடிச்ச அரசியல்வாதி, உனக்கு இந்த துருப்பிடிச்ச விலங்கு பத்தாதா? ஜெயிலுக்கு போகும்போது கூட உங்க ஜாதி அந்த டைலாக் கூடாதுல்ல. வாடா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்ச போனி ஆகல. அவங்க எப்படி தீவிரவாதிய புடிச்சிருவாங்க, நீ எப்படி ஆட்சியை பிடிக்க போற? நீ எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்ச வேண்டிய நம்பிக்கையில நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு பூரா கட்சிக்கே அழுத்தலைச்சேன். இப்ப அதுலயே மண்ணு விழுந்துருச்சு.
நீ எப்ப ஆட்சி பிடிக்கிறது, நான் எப்ப விட்ட காச பிடிக்கிறது. எங்க கட்சிக்கு சும்மா பணம் கொடுத்த ஃபேக்டரி ஓனர் பேர்ல தீவிரவாதிகளுக்கு ஆயுத சப்ளை பண்ண பெருசா பேசுறீங்க. அது கூட தலைவர் தான் கேட்க அமைச்சுட்டாரு. இதுக்கு தான் பேப்பர் இப்படி எல்லாம் பெரிய கூடாதுன்னு சொன்னா கேட்டீங்களா? யோ, உங்க தலைவர் மட்டும் பெரிய ஒஸ்தியா? அவரும் ஒரு காலத்துல பீச்ல சுண்டல் வச்சுறையா? சரி, மேட்டுக்கோங்க. எங்க இந்த புரோக்கரை காணோம்? கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பாக்க போகணும். இவன் ரெடி ரெடியா கண்டு பல் விளக்குறியா? நல்ல விளக்குடா கண்டு. வாயா என்ன பொன்னுசாமி, போலாமா? போலாம் ரெடி. என்ன பையன் பல் விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ, பொண்ணு பாக்க போறோம்ல, இன்னைக்காவது பல் விளக்கணும் இல்ல? ஊர்ல கண்ணு என்ன வாய் இப்படி நாடுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம் வந்து தொலைங்க. வாடகன் குச்சிதான் நாத்தம் போடுறது வீசிடு. புண்ணியகோடி புண்ணியகோடி, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காந்துட்ட போகுதுங்க. இவரு தான் மாப்பிள்ள தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா, சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு. இவர் தான் பொண்ணை கஷ்டப்பட்டு பெத்த அப்பன். முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது. பொண்ண கூப்பிடுறீங்களா? ஒன்னு கூப்பிடுறது இருக்கட்டுங்க, முதல்ல மாப்பிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிளை பத்தி கேக்குறது? சொல்ல. மாப்பிள்ள பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவருக்கு இல்ல நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா, ஒரு மந்தையா இருக்குதுங்க. மந்தையா? ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான். மேய்க்கிறதும் கறக்கிறதா? அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ள கிட்ட வண்டி வாங்கணும் எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நோண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ள ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ள ரொம்ப கடுமையான உழைப்பாளன்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டார்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க. அகல்ல மட்டுமாக்க, ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வாரு. அப்படின்னு வேலை செய்வாருங்க? கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம். மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவரு கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்னைய ஃபீல்டு கீல்டுங்கிற? வயக்காடு வயக்காடு. ஹை, என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு முத பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவரு மாடர்னு, அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. அம்மா மீனாச்சி இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமா? இருக்கு இல்ல இல்ல, மதுரையில பிறந்தது, அதனால மீனாச்சு பேர் வச்சேன். நுங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருக்கீங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நம்ம மன்னாரு. ஐயா, ஐயர் இங்க வந்தான். என்ன மன்னாரு, இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா. டேய் என்னங்க ஐயர, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு ஹீவனா? தினம் காலம்பரம் அரக்கால் டிரைவர் போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நல்லா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான். இவனை போய் தொழிலதிபருங்கிறல. யோ தரகர, என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தயா பேசுறாரு. ஒன்னு ரெண்டு மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது. அப்ப தொழிலதிபர் தானே? இது ஒரு தொழிலா? ஏன், ரோட்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க கூட தான் தொழிலதிபர் சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழிலதிபர் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப தாயே தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்கய்யா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு? எஸ் நோ ஆல் ரைட். இது போதும். வாடா மகனே, உனக்கு ஆடி மாசமே கல்யாணம் பண்ணி வச்சிட வாடன்னு. ஆமா, இவர் தான் மாப்பிள்ள, வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்ல உனக்கு எதாவது கேட்கணும்னா கேளு. ஹாய். ஹே ஹே, மாடு ஓட்டாத, உன்னை பத்தி கௌரவமா சொல்லிருக்கேன், ஒழுங்கா நடந்துக்க. How are you? All right. அய்யய்யோ, தண்ணி காட்றா. You like me? Yes. மேஜிட்டாயா? யோ, உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிடும். கரெக்டா அடிக்கிறான். உடுங்க, ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன்.
You ask, வரதட்சணை? என்னடா முழிக்கிற? சீக்கிரமா நோண்டுறா. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ, என்ற பையன் ஒழுக்கமா வளர்த்திருக்க அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். யோ, உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு நினைச்சேன். உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன? நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா? தெளிவா சொல்றது இல்லையா? கண்ணு நீ சொல்லிடு. நோ. அட கேட்க கேட்கமா. Are you graduate? No. You bloody cheat. Yes. சுத்தம். Please come. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோயிங் கோயிங். யோ தரகர என்னையாது படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு மூணு மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினாதான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏடாகுடமா போய்கிட்டு இருக்குது, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கெஞ்சி அப்படியே ஓடிடுவான், இல்லனா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்க்க. யோ, உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீ அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கழியா. செருப்பு தட்டு கும்பிடணும், மன்னிச்சுங்க. யோ, மூணு நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. ரெண்டே நிமிஷம் ஓடிடுறேன். அட பாவி, பாதியில விட்டு ஓடி போறான். என்றா என்ன தூங்கிட்டியாக்கே, கால் எடுத்து போடு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரலாம் போறான். அப்ப கல்யாணம்? கல்யாணமா? தவளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, அடிப்பாடு வந்து வாடா. ஸ்டூபிட் ஃபெலோஸ். என்னம்மா கூப்பிடுங்களா? போய் அவளே. சரிடா புண்ணாக்கு. என்னங்க வந்த கலப்பு தீர, காபியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வர காபி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவர் அவரோட அப்பா. வணக்கங்க. வர காபியாக்கு. மாப்பிளை கொடு. காபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாண பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்டை மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்? புண்ணாக்கு மண்டி. அடடடா, ஒத்து போற வியாபாரம். பத்து படிப்பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படியாகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த எழுச்சி வாயனை பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ. சிரிக்காத. வாமா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுட தனியா பேசணும். என்னங்க இது, தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்னால பின் அப்பனே ஒத்துக்கிட்ட. நீ என்ன பொறாமப்பட்டுக்கிட்ட மவனே? நீ போய் பேசு, அமளி கூட்டுப்பா. நல்ல விழா வரையே பேசிட்டு வாங்க. போங்க, நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ, சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க. நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன். அதான் வகுத்த கலக்குது. ஏமா, முத முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. என்னங்க என்ன கூப்பிட்டீங்களாமே நீங்க? கொஞ்சம் கதவு முடியா? அதுல அந்த பெரிய பொண்ணு ஒண்ணு கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு, வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வருவானே. ஐயோ, யோ தரகர என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனை என்னடா கோலம் இது, எல்லாம் உண்டாலதாயா? ரச வாடா மவனை. என்ன என்னடா இதெல்லாம்? அம்மாடி உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னாப்பா.
நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. ரெண்டு குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா, நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன. இப்ப பாரு, இந்த நாயை பெத்ததுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல, ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க? யோ, நீ என்ன புரோக்கரா இல்ல தானே பிடிக்கிறவன? கால இந்த ஆட்டு ஆட்டுற, இப்படி ஆட்டி ஆடித்தானே கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க. நீங்க புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பாத்து பாத்துதான் என கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டா? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானா? ரெண்டு கேள்வி கேக்கட்டுமே. அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டா, கவலைப்படாத. மவனே, நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அட, பொண்ணு வருது, பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாம, இதான் மாப்பிள. பொண்ணு நல்லா கட்டப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க, நாங்கதான் வந்துட்டுமே. நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி, இதுதான் மாப்பிள, நல்லா பாத்துக்கோ. மவனே, இத பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்களா? ஓவா, சும்மாரியா? இங்க வரமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள. என் பொண்ணு சகலகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நேர்த்துங்க. சரி, இங்க வருமா. நான் சாப்பாட்டு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா? ஓ, வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிறானோ உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பண்ணீன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அவ என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு. நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி! இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானு உங்களுக்கு உண்டு? அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட, இருங்கப்பா. என்ன கல்யாணம்? இது ஆயிரம் காலத்து பயிரு. இப்ப நான் கேட்க போற கேள்வியில்தான் என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா, இது வரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னமா மாப்பிள்ளை கை நீட்டி அடிச்சு போட்ட? மாமா, இந்த பக்கம் மாப்பிள்ள. என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணு என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்ன? ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. பாட்டியை கூட்டிட்டு வந்தேன் நானு. மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டியை கூட்டு வந்துட்டியா? ஏன் வாயும் கேட்டிக்கிற? ஏண்ட மவன, ஆளாளுக்கு செயினி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்டு? நீயே எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பார்த்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே, என்னடா கேட்ட? நீ எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பார்த்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே. உன்னை பெத்தம் பாரு, அதான்டா பாருங்கய்யா. உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாய திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம ரெண்டு பேர் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லைன்னா நான் கைண்டுக்கிறேன். யோ, உட்காரி அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல கம்முன்னு கப்சுக்குன்னு போய் உட்காரணும். என்ன, அங்க போய் கழுத்தை அறுத்தாலும் சரி பேசக்கூடாது? பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது? பேசுவ? நீ பேசவே கூடாது? அப்படி போடு. என்ற பையனல்ல, 14 மாசத்துல பிறந்தவன். பையன் உஷாராயிட்டான், புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது? வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள்ள பையன், இது அவனோட அப்பா, இது என் பொண்ணுங்க. நீ பேச்சுவார்த்தையை தொடங்க, அதுக்குள்ள அவசரப்படுறியா? மாப்பிள, உங்க பேரு என்ன? பேரு மன்னாறு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள, என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா? அதாவது எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி, அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாரீங்களா?
எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லீங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடு நாடா பேயா அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள்ள இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா மாப்பிள்ள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு, எதுக்கு ஏமாந்திரமா இருங்கப்பா. யோ, நான் கேட்ட கேள்வி எழுக்கலாம், அவர் பதில் பேசாம நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டீங்களே என்ன? மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க, அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவள அடக்கம் கிழிஞ்சது. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அப்படிங்கிறீங்க, ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன், இது கழுத்தறத்தால் பேச மாட்டேன். டேய், அது வீட்டுல கொடுத்த சத்தியண்டா, இப்ப பேசலன்னா காரியம் கெட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கர் திருட்டு பயல, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து என் பொண்ணிய கேக்குறீங்க? ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு, பேச சொல்லு. கண்ணா பேசுற சாமி, ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகுதியில எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிருவாங்க. உங்க காலை புடிச்சு கெச்சு கேட்டுக்கிறேன். சாமி ஒரு வார்த்தை பேசிக்கிற, டென்ஷன் ஆயிட்டாரு. எது குத்தி கிழிச்சு கொண்டாலும் பேச மாட்டியா? பேச மாட்டீங்க சார். பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டீங்க. இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம் தான் வந்திருக்கு. ஐயா, ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய? யோ, என்னையா நீயே இப்படி சொல்லிட்டு என்ற பையன் கதி என்ன இருக்கு? தபாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து நாலு திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத உத எங்கயாவது பயணியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு, ரொம்ப பேசாத கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ, உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டிவிய அவனுக்கு. சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ, பேச மாட்டேன் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலைய ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாய மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க பாப்பா, கிட்டவா. தாலிய கட்டு. எம்பாரு எம்பாருன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், கமிஷனை வெட்டு. கொஞ்சம் சும்மாறியா? பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன, ஒரு நாலு வார்த்தை பேச பண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்ன பாடிக்கிட்டு பேசுறா. நீ பேச சொல்லு, பேசு மகனே, பேசு. மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்னைக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல, இத வச்ச குடும்பம் நடத்து.